அரசியல் I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City. ஆறு அமைச்சர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்குமாறு கிட்டத்தட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 33 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஒரு கடிதம் ஒன்று பிரதமருக்கு நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டிருக்கு. இது இப்படி இருக்கும்போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாற்றம் இது குறித்து பேச்சுவார்த்தை ஒன்று நடக்கப் போவதுதான் வருகின்ற 7 மற்றும் 8 தேதி காயந்த கருணாத்தில சொல்லப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே வென்றாலும் தோற்றாலும் 7-8 போன்ற தினங்களை ஒதுக்கி வைத்துக் கொள்வதாக ஏற்கனவே ஒரு திட்டம் திட்டப்பட்டு விட்டது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மறுசீரமைப்புக்காக. ஆனால் அமைச்சரவை பேச்சாளர் ராஜித் சேரன் சொல்கின்றார், திங்கள் அன்று அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம்? ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியில் அல்லது ஆளும் அரசாங்கத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஆனால் இனி என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கின்ற? அமைச்சரவர்கள் மாற்றப்படுவார்களா, புதிதாக நியமிக்கப்படுவார்களா, அல்லது எதிராக வாழ்க்கழித்தவர்கள் அகற்றப்படுவார்களா? என்ன மாதிரியான நிலைமை ஏற்படும்? மாற்றங்கள் நிறைய வந்தன கடந்த 3 ஆண்டுகளில் அமைச்சரவையில். அந்த மாற்றங்களுடாக மக்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டால் அதுதான் ஜீரோ என்று சொல்ல வேண்டிய ஒரு கவலையான விஷயம் இருக்கிறது. நிறைய மாற்றங்கள் வந்தன. எங்களால், அதாவது நாங்கள் எப்போதும் எதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஊடகவியலாளர்கள், எங்களால் கூட யார் எந்த அமைச்சு பொறுப்பில் எந்த அமைச்சருக்கு இருக்கிறார் என்று கூட எங்களை ஞாபகம் இல்லாமல் போற அளவுக்கு அமைச்சுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. நேற்று ஒரு திடீரென ஒரு அமைச்சரவை மாற்றம் என்று சொல்லி திரும்ப அவருக்கு அந்த அமைச்சரவை மாற்றப்பட்டவர். அமைச்சரவையிலே மாற்றங்கள் அடிக்கடி நிகழ்ந்து விட்டன. இந்த அமைச்சரவை மாற்றங்களூடாக மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை பார்த்தால் அதுதான் மிகவும் பூச்சிய நிலையை அடைந்திருக்கிறது. இப்போதும் ஒரு மாற்றமா என்று கேட்கும்போது மக்களுக்கு தான் அது மிக கவலையா இருக்கிறது. அரசியல்வாதிகளிடம் கேட்டால் அது மக்களுக்கு தானே பிரச்சனை, எங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது பெற்றுக்கொள்ள தரை போகிறோம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இந்த அமைச்சரவை மாற்றத்தினூடாக மக்கள் தான் அசௌகரியங்கள் உள்ளாவார்கள். எப்படி என்றால், ஒரு அமைச்சு பொறுப்பு என்னதான் சிறந்த அமைச்சராக இருந்தாலும் கூட ஒரு அமைச்சு பொறுப்பு புதிதாக வழங்கப்படுமாக இருந்தால் அந்த அமைச்சு பொறுப்பினுடைய செயற்திட்டங்களை பற்றிய முழுமையான விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு காலம் தேவை. அதுக்கப்புறம் அந்த அமைச்சு பொறுப்பிலே அமைச்சுக்கு கீழ் இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளையும் தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டிய விடயத்தை செயற்படுத்துவதற்கு ஒரு கால அவகாசம் தேவை. இன்னும் அதனூடாக செயற்படுத்தக்கூடிய நடைமுறைகள் என்ன, அதனூடாக செயற்படுத்தக்கூடிய செயற்திட்டங்கள் என்ன என்பதை சரியாக வரைவிலக்கத்தோடு அதை திட்டமிட்டுக் கொள்வதற்கு ஒரு கால அவகாசம் தேவை. இது தவிர நிகழ்வுக்கு, அதாவது பதவியேற்பு நிகழ்வு, அப்படி நிறைய நிகழ்வுகளை நடத்துவதற்காக கால அவகாசம் தேவை. அப்படி இதுக்காகவே நிறைய நேரம் ஒதுக்கப்பட்டுவிடும். எனவே அமைச்சர்கள் அடிக்கடி மாற்றப்படுவது உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய அமைச்சரவை மாற்றம் என்பது காலத்தினுடைய தேவையாக மாறியிருக்கிறது, அரசியலின் தேவையாக மாறியிருக்கிறது, நாடாளுமன்றத்தினுடைய அசைவுகளில் ஏற்பட்ட மாற்றங்களூடாக வந்திருக்கின்ற ஒரு தேவையாக மாறியிருக்கிறது. நேற்று பிரதமருக்கு எதிராக வாக்களித்த காரணத்தினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அமைச்சர்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்கள் அமைச்சு பொறுப்பிலிருந்து அகற்றப்படுவார்களாக இருந்தால் இப்போதைய ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அமைச்சு பொறுப்புகளுக்காக காத்திருக்கின்ற பலருக்கு அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டு அவர்கள் அதனூடாக எதிர்பார்த்தது போன்று ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கின்ற பிணக்கு அல்லது அந்த குழப்ப நிலை இல்லாமல் செய்யப்பட்டு ஒரு இணக்க நிலையை ஏற்படுத்தப்படக்கூடிய சூழல் இந்த அமைச்சரவை மாற்றத்தினூடாக கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதையும் எங்களால் மிக அவதானத்தோடு கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City.